Hi friends, welcome back to our channel. I'm Taraga. Indriya naala vandu naangal innoru video paaka porom nu sonna cooking video. Enna endu sonna friends indikku enganda vidu niraiya meen vaanginadhu. Pyaachi irundhadhu indha maari meen vaangum. Appa adhu vandu ungaloda pagirndhu kondu vandhu solli nenachiranga. Naangal enna enna meen vaanginaanga endru mudha paapom. Ella meen edha vekkonum bro avanga kadachi poanga. Avan seivaan adhu. வியாபாரம் போவாங்க திருக்க மீன் வாங்கினது அப்படியே வெட்டி வச்சிருக்கிறோம் அப்படியே வந்து இன்னும் இதென்ன மீன் தெரியா தெரியாத சரி காது என்ன பேருங்க சொன்னவர் இல்ல எங்க அம்மா உள்ளுக்கா என்ன மீனுங்க அம்மா மறந்து போட்டாம அது ஏதோ ஒரு மீன் அப்ப இந்த ரெண்டு மீனை இந்த வந்து நாங்கள் ரெண்டு காய்ச்ச போறோம் இந்த மீனை மீனை வந்து தண்ணி குழம்பா காய்ச்ச போறோம் திருக்கைய வந்து பிரட்டல காய்ச்ச போறோம் உங்களுக்கு பிரட்டல் பிடிக்கும் யாருக்கு தண்ணி குழம்பு பிடிக்கும் உங்களுக்கு தண்ணி குழம்பு பிடிக்கும் அதான் எனக்கு தண்ணி குழம்பு பிடிக்கும் அப்ப நாங்கள் காய்ச்சோமா முதல்ல குழம்பு மீன் தான் பழுதா போடுவோம் திருக்கல்லே சில பழுதாகாது அரைவாசி புளியும் அரைவாசி புளியோ விடுவோம் வரையும் செய்ய போறோம் எல்லாத்தையும் வந்து நாங்கள் இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமென்று சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள்கிட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க அது எங்களுக்கு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கு சரி இப்போ நாங்கள் முதல்ல செய்வோம் நல்லது இது கொதிக்கட்டு நாங்கள் வந்து அந்த வரைக்குரிய அலுவலகத்தில் போய் பார்ப்போம் அதுக்குள்ள முத்திர வட்டத்துக்கு வந்துட்டு வாழை பத்தியம் வெட்டிக்கணும் கதிரியல் அடுக்கி வச்சிருக்கிறேன் இதுல ஏறிதான் இங்க மேல இருக்கிற அந்த வாழை இதுல இருக்கிற பத்திய வட்டி நான் ரெண்டுக்குள்ள ஒரே அடியா முத்திட்டு ஒரு குழியை நாங்க கடைக்கு கொடுக்க போறோம் ரெண்டையும் சாப்பிட போறீங்களோ நான் இது உங்களுக்கு அப்படி பெரிய வயிறு ஆகும் அப்படியே எங்க வீட்டுல இருக்கிற தவசி முருங்கையை நாங்கள் வெட்ட போறோம் எல்லாமே எங்க வீட்டுல இருக்கிறது இன்றைக்கு நல்ல ஒரு வரசு ஒரு குட்டி ஒன்று குடிப்போம் நல்லா பொங்கி கொதிக்குதுன்னு நல்லோட வாசம் வருது அவிஞ்சிட்டு மீன் என்ன தூள் காணா அதோ இது ரசம் சுத்து ரசம் சுத்து அப்ப தூள் பால போட்டுட்டு கண் கண் ஏ போட்டு மூடிட்டு ரக்க சரி ரசம் சுத்துல ஏ போட்டு மூடி ரக்க போறோம் அது பிர நாங்க என்ன திருக்கிய காஞ்சுமோ திருக்க மீனை காஞ்சி போட்டு வரப்போம் இப்போ நாங்க திருக்க காஞ்சி போறோம் சட்டில மண் இருக்குது இல்ல பெடுக்கு மணக்கும் நாளையிற இல்ல ஒருக்கா கழுவினா சரி ரெண்டாந்திரம் அலைஞ்சா போய் இந்த திருப்பி சவுக்காரம் போட்டு கை கழுவி அப்ப நானே அவசரப்பட்டு அலைஞ்சிட்டேன் அது என்னடா பஞ்சாயத்து தெரியுமா
அது களி வச்சது வளக்காது தானே நான் வெட்டிரல தானே ம் இப்பதான் நான் அலை நிவாது தண்ணி ஊறட்டோ நிவால ரெண்டு ஆட்டா ஒட்டி பிடிக்குது ஒட்டி பிடிக்குது கறி வந்து பால் விடு தானே மன்ன ம் ம் எண்ணெய் பிரிஞ்சு வேறு சட்டப்படி இருக்குங்க நாங்கள என்ன உள்ளிச்சு போட்டா வாசமா இருக்கும் கிளைக்கு போட்டு முதல் பால் எம்பிடுவோமா அதிகமா கஷ்டப்பட்ட கலன் கிடைக்கிறது இந்த வெளிச்சம்பட முட்டை கிடக்குற மாதிரி கிடக்குது இதுல நடுவுல ஒரு முட்டை போட்டு இருக்கிறோம் அப்படிதான் கிடக்கு ஒரு முட்டை கிடக்குற மாதிரி வீடியோல தெரியும் ரொம்ப சமைக்கும் குழந்தை ஐயோ வயசு கொஞ்சம் வந்தா கரைஞ்சல இல்லவாக்கு தெரியுமோ இங்க இங்க தோம் முடி ஜாடுது வாய்கள் ஒரு விசு கோத்தோட அடுத்த வந்து நாங்கள் வாழை போட்டீங்க போடப்போறோம் அதுக்குள்ள உப்பு போட்டு எல்லாம் பிரட்டி வச்சிருக்கிறோம் அதனால பொறுத்தது அடுத்ததா பேஷன் ஃப்ரூட் தவசி முருங்க போடட்டு ஓலம் எப்படி நான் சொன்னேன் கேட்டு போட சொல்லு ஓ இனிமே எவ்வளோ டைம் ஆட்டி வரத்துட்டு தான் வர ரெண்டு அப்பமஞ்சம் கரண்டிய காடு அவசரத்துக்கு ஒன்றும் செய்யலாது என்ன சாப்பிடுவோம் இந்த வரையெல்லாம் கொலஸ்ட்ரால் சல ரோகம் இருக்கு எல்லாருமே சாப்பிடலாம் அந்த மாதிரி திருமணம் வர மீன் கறி நல்லா இருக்கு வரையில வந்து இந்த கச்சல் தன்மையை தெரியல எல்லாமே போட்டது தானே இந்த கச்சல் தன்மை தெரியல நீங்களும் வந்து வீட்டுல இந்த மாதிரி தோட்டங்கள் வச்சு இப்படி செய்து சாப்பிடுறது வந்து நல்ல அப்படின்னா எவ்வளவு வருத்தங்களை இதான் கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி தரமாங்க ஒரு சாப்பாடு அப்பா போடுறதுங்களா இந்த சாப்பாடு வந்து அவ்வளவு நல்லா இருந்த சமைச்சா இருந்து இப்பதான் கூட சேர்த்துட்டு வந்து நினைக்கிறேன் பக்கத்துல நிக்கிறது எங்கெண்ட மதிய நேரத்தை வந்து உங்களோட பகிர்ந்து கொண்டு வந்துறாங்க உண்மைக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன் பிடிச்சிருக்க மாட்டேன் தாண்டி பிரியோசனமா இருந்திருக்க மாட்டேன் சொல்ல நினைக்கிறேன் ஏன்னா பிரியோசனமா இருந்திருக்குதான் அந்த இல்லையால எல்லாம் கொஞ்சம் காட்டினாங்க அடுத்த கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் ஆகும் இருந்திருக்க மாட்டேன் சொல்ல நினைக்கிறேன் நாளைக்கு வந்து நாங்கள் இது போல இன்னும் ஒரு சிறந்த காணொலி வரும் உங்களை சந்திப்போம் எங்களுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண போயிட்டாதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கோம் உண்மைக்குமே அது எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நாளைக்கு வந்து நாங்கள்
இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.